ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிற கண்டென்ட் பார்த்திங்கன்னா, அமெரிக்காவில் வந்து 1960-70 இந்த பர்டிகுலர் இயரில் வந்து ஒரு 37 மர்டர் நடக்குது. இவன் தான் பண்ணியிருப்பான்னு தெரிஞ்சு இது வரைக்குமே கண்டுபிடிக்காத ஒரு போலீஸ் கேஸை தான் பற்றி பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. 1960-70 பார்த்திங்கன்னா, அமெரிக்கா வடக்கு கலிஃபோர்னியாவில் வந்து தொடர்ச்சியாக மர்மமான முறையில் வந்து கொலைகள் நடந்து வருது. இந்த சீரியல் கொலை செய்தவன் பேர் சோடியாக். எப்படி அவன் பேர் கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதே 60-70 தொடர்ச்சியான கொலைகள் நடக்கும்போது அந்த உள்ளூர் ஸ்டேஷனுக்கு, அதாவது போலீஸ் ஸ்டேஷனுக்கு, அந்த கொலைகாரன் வந்து ஒரு கடிதம் அனுப்புவான். அது மூலம்தான் அவன் பேரே சோடியாக் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அமெரிக்கா போலீஸ்காரங்க. அந்த கடிதத்தில் பார்த்திங்கன்னா, மொத்தம் 37 பேரை நான் கடத்தியிருக்கேன் அப்படிங்கிறத அதில் எழுதியிருக்கு. அதில் ரெண்டு பேர் பார்த்திங்கன்னா நல்லா காயமடைந்து காப்பாற்றிட்டாங்க போலீஸ்காரங்கள்ட்ட. மற்றவங்க நிலை என்ன ஆணுச்சுன்னு இன்ன வரைக்குமே தெரியாது. அதில் போலீஸ்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 28 பேரை, மீதி உள்ள எல்லாம் 20-28 பேரை வந்து கொன்றிருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையாவே இருக்குது அப்படின்னு போலீஸில் வந்து அந்த ஹிஸ்ட்ரியில் எழுதியிருக்காங்க. கடைசி வரைக்குமே சோடியாக்கை வந்து இது வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியலை. 1968-74 பார்த்திங்கன்னா, அவரது கொலைகள் நடந்து வந்தது. அதுக்கப்புறமும் ஒரு கொலைகள் நடந்து வந்திருக்கு. இது வரைக்கும் ஈஸியாக அவன் யார் பண்ணது, இத்தனை கொலைகள் பண்ணது கண்டுபிடிச்சது வந்து அந்த கடிதத்தினால தான். அதுக்கப்புறம் அவன் வந்து கடிதம் எழுதுறதே இல்லை, போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அந்த கடிதம் வரவே இல்லை. அதனால் வந்து சோடியாக் கடைசி வரை எப்படி இருப்பான், எங்கே இருப்பான் கண்டுபிடிக்கவே முடியலன்னு சொல்கிறாங்க. அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, 2004 அந்த கேஸ் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, 2007 மார்ச் மாதம் வந்து கலிஃபோர்னியா நீதி மன்றத்தில் வந்து நீதித்துறையால் வந்து மீண்டும் இந்த கேஸை வந்து ஓப்பன் பண்ணாங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு தப்பிப்பிழைத்த அந்த ரெண்டு பேர்கிட்ட வந்து விசாரணை நடத்தி சோடியத்து முகத்தை வந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பேரை வந்து விசாரிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் வந்து விசாரிக்கும் போது அந்த விளக்கத்தை வச்சு ஒரு ஓவியரை வர வச்சு அந்த சோடிய முகத்தை வந்து அவங்க வந்து வரைகிறாங்க. அதுதான் சோடியா கில்லர் முகம் என வந்து பேர் சூட்டுறாங்க. அந்த ஃபோட்டோ தான் அந்த ஃபோட்டோ. அவனுடைய ஃபஸ்ட்டு மர்டர் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1968 டிசம்பர் மாதம் 20 வந்து நடக்குது. அதாவது அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, டேவிட் ஃபார்டே. அந்த பையனுக்கு 17 வயசு. அவனோட லவ்வருக்கு வந்து ஃபெட்டிலு ஜென்சன், அதுவும் அந்த பையன், அந்த பொண்ணுக்கும் 17 வயசு தான். இந்த ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா காரில் எங்கேயோ சுற்றிட்டு ஒரு இடத்துல வந்து கார் பார்க்கிங்கில் வந்து நிப்பாட்டுறாங்க. அந்த இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, கலிஃபோர்னியாவில் வாலஜோ அப்படிங்கிற ஒரு ஏரியா. அது வந்து லவ்வர்ஸ் வந்து நிறைய அங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க ஒரு ஏரியாவான். அங்கே தான் போய் உட்காந்துருக்காங்க ரெண்டு பேரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னொரு கார் அதே பார்க்கிங் பக்கத்தில், அந்த கார் பக்கத்தில் இன்னொரு கார் வருது. அதுதான் சோடியாக்கு. அந்த டேவிட் இருக்கிற இடத்துக்கு வந்து அந்த பொண்ணும் டேவிட், அந்த டேவிட்டும் அந்த லவ்வர்ஸும் இருக்கிற இடத்துக்கு வந்து நேராக இந்த சோடியாக்கு போகிறான். நேராக போனாலும் அந்த டேவிட்டை ஃபஸ்ட்டு நெத்தியில் சுட்டுறான், ஸ்பாட்லே காலி. அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா பின்தலையில் வந்து பெட்டிலோ ஜென்சன் பின்தலையில் வந்து 5 முறை சுட்டிருக்கான், சுட்டு கொண்டிருக்கான் கொடூரமான முறையில் வந்து. இதே மாதிரி எல்லா ஜோடியுமே ஜோடி ஜோடியாக தான் கொண்டிருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோட்டோஸை பிரிண்ட் அவுட் எடுத்து திரு திருவாக போஸ்ட் அடித்து ஓட்டுறாங்க, நியூஸில் கொடுக்குறாங்க, பேப்பர்லாம் போடுறாங்க. அது கொடுத்துமே எந்த பலனுமே இல்லை. கடைசி வரையும் அவர் கண்டுபிடிக்கவே முடியல. அந்த சோடியா கில்லர் வச்சு பார்த்திங்கன்னா, பல்வேறு படங்கள், புக்ஸு, நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு, புக்ஸு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது உண்மையான முகமே அது கிடையாதுன்னு சொல்கிறாங்க. சில பேர் சொல்கிறாங்க இதுதான் உண்மையான முகம்னு சொல்கிறாங்க. அது இருந்துமே அதை வந்து கண்டுபிடிக்க முடியல. சோடியாக்கை இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. ஹிஸ்ட்ரிக்கல் சேனல், அதாவது அமெரிக்காவில் வந்து ஹிஸ்ட்ரிக்கல் சேனல், அதில் பார்த்திங்கன்னா த ஹண்ட் ஃபார் தி சோடியா கில்லர் என்னும் வந்து ஒரு ஸ்டோரி வந்து ஒரு நாடகம் மாதிரி வந்து ஒரு தொடர் மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா ரொம்ப கிளியராகவே இந்த ஸ்டோரியை சொல்லியிருப்பாங்க. இந்த ஹிஸ்டரிக்கல் போலீஸ் ஸ்டேஷன் கேஸ் வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். அடுத்த கேஸ்லேருந்து சந்திக்கும் வரை பை பாய்.